மண்டி பிரியாணி அப்படின்னா என்னன்னு உங்க தெரியுமா? எடுறாத மண்டிய இதுதாங்க அந்த மண்டி பிரியாணி. எம்மாடி தாடி மண்டி பிரியாணி வேணும்டி, சாப்பிட்ட பிரியாணி வேணாண்டி, மண்டி பிரியாணி வேணும்டி, மண்டி 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 பிரியாணி. ஐ திங்க் இந்த சாப்பாடு ரொம்ப பெல்லாக கொடுத்துருவேன், அதனால இதுக்கப்புறம் பேசுறதை விட்டு சாப்பிட்றதுக்கு வருமா? ஓகே, நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். இது வந்து ரொத்தி ஆரா, அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஹூமூஸ் அப்படின்ற ஒரு விஷயம், கொண்ட கடலை பார்த்தீங்களா அதில் சேர அந்த பிரியாணி, அதுக்கப்புறம் எஸ் த ஒன் அண்ட் ஒன்லி மண்டி பிரியாணி, அதுக்கப்புறம் டேட்ஸ் இருக்குது அண்ட் ஸ்பெஷல் அரப் சாலட் இந்த பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு. ஓகே, அங்கே உனக்கு இந்த பிரியாணி நாவ் எஸ் நாவ். மண்டி பிரியாணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அரபில் ரொம்ப பாப்புலர், இட்ஸ் அரேபியன் ஃபுட் ஆக்சுவலி. ஸோ அதில் தான் இங்கே பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நானும் நிறைய அரப் ஃபுட்டில் அரப் சாப்பாடு கடையில் மண்டி பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இந்த மாதிரி நேவர். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பிரியாணிக்கும் அரப் பிரியாணி கண்டிப்பாக டேஸ்ட் பார்த்துங்க, உங்கள் சோறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த மண்டி பிரியாணி ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க, ஒன்று சிக்கன் இன்னொன்று லேம், ஆட்டு கிச்சனுங்க லேம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்லாம் வருது. ஸோ அந்த கோழி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, கிரேவி இருக்குது ஆனால் லைட்டாக இருக்குது அப்படி கோழியில் ஸ்பைசஸ் மாதிரி. பெஸ்ட் என்னன்னா இவங்க இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஸ்பைசஸ் கிடையாது, ஸ்பெஷல் அரேபியன் ஸ்பைசஸ். மண்டி பிரியாணி கட் சீனி நேமா சிதாப் அதுக்குன நாசி வெரி வெரி நைஸ், இதுக்குன புவா வெரி நைஸ். சாலட் கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ நார்மல் சாலட், இந்த சாலட்டில் அவங்க அந்த போட்டிருக்கிற சாஸ் கூட ஸ்பெஷல் அரேபியன் சாஸ். நான் இதையும் ட்ரை பண்ண போகிறேன். ரொத்தி அரா நைஸ். ஸோ கடைக்கு வந்து நீங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணுற வாயில் வெயிட்டிங் உங்களுக்கு இதை சர்வ் பண்ணுறாங்க, இதோட சேர்த்து டேட்ஸ் அரப் ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது டேட்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ டேட்ஸும் சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் பெஸ்ட் திங் என்னன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக சாப்பிடலாம். எஸ் ஐம் ரிப்பீட்டிங் அகெயின், அன்லிமிட்டடாக சாப்பிடலாம். விலை இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைஸ். ஸ்பெஷல் ப்ரொமோஷன் ஜூலை எண்டு வரைக்கும் தாங்க. ஸோ டக்குன்னு டான் வந்து இப்பயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா நாலு பேர் சாப்பிட்ற போர்ஷன், நீங்கள் இங்கே வந்து ஆர்டர் பண்ணுறதா மினிமம் ரெண்டு பர்சன்ட் சாப்பிட்ற போர்ஷன் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ஸோ வரும்போது ஒரு பார்ட்னர் கூட்டிகிட்டு வாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி தாராளமாக இந்த மண்டி பிரியாணியை சாப்பிட்லாம். இப்போ நான் ட்ரை பண்ண மேமாங் தப்பா ரசியா மட்டும் பாவங்க நம்ம நாக்கு எத்தனை நாள் அதே தலப்பக்கட்டி பிரியாணி டம் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டு இருக்கோம். பாவம் இல்லை, எப்பயே சொன்னாலும் இந்த மாதிரி புதுசாக கொடுங்க, புதுசாக மண்டி பிரியாணி கொடுங்க, உங்கள் நாக்குக்கே ஒரு மண்டி முகா பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செம்ம ஒரு ரிஃப்ரெஷிங்கான டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த பிரியாணி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, டெஃபினெட்லி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணி சுட்டு போட்டாலும் எங்கேயுமே கிடைக்காது, ஒன்லி இந்த ஸ்பைஸ் கிச்சன் ஜேவி புக்கிட் இந்த அதை மட்டும் தான் கிடைக்கும். கம் ஹியர் செக் அவுட், you will love it. Some more eating experience. Yes. Hi. இது மண்டி பிரியாணி தான். Oh no. But அந்த மண்டி பிரியாணி வேற, இந்த மண்டி பிரியாணி வேற.